டு அவர் சேனல். நீங்க இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா வணக்கம். ஐ அம் நவீனா. ஐ அம் எ மேக்கப் ஆர்டிஸ்ட். சோ இன்னைக்கு நான் வந்து ஒரு ரொம்ப காமனான ஒரு ஸ்ட்ரகிள் எல்லாரும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இருக்கிற டைம்ல குவாரண்டைன்ல வந்துட்டு, அதுவும் லாக்டவுன் டைம்ல வந்து நிறைய பார்லர்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஷட் டவுன்ல இருக்கு. ஸோ நம்மளால இப்போ ஐப்ரோ ட்ரிமிங்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி நம்ம வீட்லயே பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். பெயின்லெஸ் அண்ட் வெரி சிம்பிள், நீங்க ஈஸியா வீட்டில் பண்ணிடலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹேர் எல்லாம் வந்து நான் எடுத்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுக்கு ஒரு ட்வீசர் தேவை அண்ட் ஒரு ஃபேஸ் ரேசர் அண்ட் ஆல்சோ ஒரு குட்டி சிசர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஐஸ் பேக் எடுத்து என்னோடய ஐப்ரோ மேலே வந்து பேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து அந்த ஏரியாவை வந்து நம் ஆக்கிரும். ஸோ உங்களுக்கு பெயின் வந்து சுத்தமாக தெரியவே தெரியாது வென் யூ ட்வீஸ் இட். ஐஸ் பேக் வச்சதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஹேராக வந்து ட்வீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். வெறும் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எடுத்தால் போதும் இந்த ட்வீசிங் மெத்தடில். நம்ம நெக்ஸ்ட் மெத்தடில் அது எப்படி வந்து அழகாக ஷேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு, அதே மாதிரி உங்களுக்கு போக போக வந்து பெயினே அவ்வளோவா இருக்காது பிகாஸ் யூ வில் கெட் யூஸ் டு இட். அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ டைம்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஐஸ் பேக் வந்து தேவைப்படும். இப்போ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து ட்வீஸ் பண்ணி எடுத்துடலாம். எல்லாம் முடியுமே ட்வீஸ் பண்ணிவிட்டு சேம் ஐஸ் பேக் மெத்தட் வந்து நம்ம அடுத்த பக்கமும் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா நம்ம ஆற வரைக்கும் ஐஸ் பேக்கை வச்சு பேட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சைடுமே அதே மெத்தடில் ட்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஐப்ரோக்கு ரொம்ப கிட்ட போகிறது கிடையாது, நான் ஷேப் பண்ணல இந்த ட்வீசரை வச்சு. ஐ எம் ஜஸ்ட் புல்லிங் அவுட் தி எக்ஸஸ் ஐப்ரோ ஹேர். ட்வீசரை வச்சு எக்ஸ்ட்ரா ஹேர்லாம் எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ரேசரை வச்சு ஷேப் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரேசரை வந்து ஒரு 40 டிகிரி ஆங்கிளில் வச்சு அதை வந்து ஷேப் பண்ணுறேன். இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். ஜஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து மெதுவாக வந்து ஹேரை வந்து புஷ் பண்ணிங்க அப்படின்னா அங்கே இருக்கிற ஹேர் வந்து உங்களுக்கு அழகாக வந்து க்ளீனாக வந்துடும். இப்போ நீங்கள் முன்னாடியே வந்து ப்ரொஃபஷ்னலாக போயிட்டு ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணியிருக்கீங்க, அதோடய ஷேப் எனக்கு இன்னும் இருக்குது பட் ஆனால் எக்ஸ்ட்ராஸ் தான் வளர்ந்துருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த ஷேப்பே மெயின்டைன் பண்ணி வெறும் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் ஷேவ் பண்ணி இல்லை ட்வீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய நேச்சுரல் ஐப்ரோ ஷேப்பையே தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து தின்னாக இருந்தால் என்னோடய ஃபேஸ்க்கு செட் ஆகாது. ஸோ எப்போவுமே எனக்கு புஷியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணியே நான் பண்ணிக்கிறேன். பாட்டம் செக்ஷனுக்கு ட்வீசரும் டாப் செக்ஷனுக்கு ரேசரும் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன் யூஸ்வலாக. இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து எக்ஸஸ் ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து அங்கே இருக்கிற ஹேர் எல்லாம் வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நம்ம ஐப்ரோஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் ஒரு லைட் ஷேட் கன்சீலரை எடுத்து அந்த ஐப்ரோஸை வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். இது இந்த மெத்தட் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஐப்ரோஸ் நல்லா பாப் அவுட் ஆகி தெரியும், சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். இதுலேயே வந்து அழகாக எப்படி நம்மளே ஐப்ரோஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. கிவ் திஸ் வீடியோ தம்ஸ் அப் இஃப் யூ லைக் இட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.